அழைக்கிறான் மாதவன். ஐ ஹோப் எவ்ரி திங் இஸ் ஃபைன் அட் யுவர் எண்ட். இந்த வந்து 21 டேஸ் கிளாஸு சீரியஸாக டெஃபினட்டாக ஏதோ ஒரு சேஞ்ச் வந்து லைஃப்பில் கொண்டு வருதுங்க. ஏன்னா வந்து நம்மளும் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், பட் இந்த 21 டேஸ் கிளாஸ்க்கு அப்புறம் அதாவது பல விஷயம் பல இடத்துல வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, அதாவது ஞாபகம் வருது. ஸோ ஒன்று ஞாபகம் வந்தாலே போதும், நம்ம அதை அப்படியே பிடிச்சி டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே பெரிய விஷயம் தான். எனக்கு வந்து ஒன்று மெயினாக என்னென்னா இந்த வந்து தாட்டுக்கு வந்து கவனித்தல். ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து அவரோட டீச்சிங் மெத்தடாலஜி வந்து ரொம்ப சூப்பர். ஏன்னா அவர் அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் எல்லாமே நோட் டவுன் பண்ணுங்க, என்னென்ன தாட் வருதோ அந்த 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 சின்ன பீரியட் ஆஃப் டைமில் எல்லாம் நோட் டவுன் பண்ணுங்கன்னாரு. எனக்கு அந்த காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்து வீட்டிலேருந்து டீ கடை அது இதுன்னு எல்லாம் நிறைய விஷயம் ஒரு 15-20 மேலே அங்கே நோட் பண்ணி அதை படிக்கிறப்ப தான் தெரியுது, இதெல்லாம் ஒரு தாட்டா, இதுக்கெல்லாம் ஒரு ஒரு வேல்யூவே கிடையாதுன்னு அப்போதான் அது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரியலி நைஸ். சீரியஸாகவே இது வந்து சேஞ்சஸ் கொண்டு வருது. ஹோப் நிறைய பேர் லைஃப்லேயும் இந்த மாதிரி சேஞ்சஸ் வரணும்னு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் லைக் ஆல் தி பெஸ்ட் ஃபார் மிஸ்டர் திருமாறன் அண்ட் யுவர் டீம். யா, டேக் கேர், பாய். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இந்த ஆன்மீக ஆற்றல் அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். ஸோ இந்த ஆன்மீக ஆற்றல் அப்படின்றது யாருனால உணர முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதிகமாக இந்த ஸ்பிரிச்சுவலா டிராவல் பண்ணக்கூடியவங்களால இந்த ஆன்மீக ஆற்றலை உணர முடியும். ஸோ அந்த ஆன்மீக ஆற்றலை எப்படி பாதுகாத்து வச்சுக்கிறது அப்படின்றத பத்தி தான் 5 டிப்ஸை வந்து நம்ம பேச போறோம். ஸோ அந்த ஆன்மீக ஆற்றலை எப்படி உணர்றது, அதனை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலா டிராவல் பண்ணும்போது புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி சொன்னேன். இப்போ இதுவே நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உங்களோட குரு உங்களை வழிகாட்டக்கூடிய ஒரு நபரை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நிகழ்றத கவனிக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கு போறீங்க, நல்ல ஒரு ஆற்றல் நிலையான ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னாலும் உங்களோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நிகழ்றத உங்களால கவனிக்க முடியும். அதே மாதிரி கொஞ்சம் எனர்ஜியா இருக்கக்கூடிய அந்த ஆன்மீகத்துல மிகப்பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய சில பேர்லாம் வந்து நல்லா ஆன்மீக ரீதியாக டிராவல் பண்ணக்கூடியங்க. சில பேர்லாம் வந்து உங்களை பார்த்தாலே உங்களுக்குள்ள சில விஷயங்கள் நிகழ்றத உங்களால கவனிக்க முடியும். இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுக்குள்ள அந்த ஆற்றல் அங்கே தூண்டப்படுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சனை பார்க்கும்போது, அந்த மாதிரியான ஒரு பிளேஸுக்கு போகும்போது அந்த ஆற்றல் உங்களுக்குள்ள முழுமையாக நீங்கள் உணர்றீங்க. அப்படி உணர்றீங்க அப்படின்னாலே நீங்கள் நல்ல முறையில் டிராவல் பண்ணி போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த ஆற்றல் எப்போல்லாம் வந்து அதிகரிக்கும், ஸோ இந்த ஆற்றல் எப்போல்லாம் நம்மளால உணர முடியும் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் டிராவல்னு சொல்லி சொன்னேன், ஸ்பிரிச்சுவல் பாத்தில் டிராவல் பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னேன். இது வந்து அன்பு கருணை ஜாஸ்தி ஆகும்போது, ஒரு உயிரின் மீது ரொம்ப இரக்க குணம் ஜாஸ்தி ஆகும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிகழ ஆரம்பிக்கும். இப்போ நம்மளோட இந்த பாடியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 7 டைப்ஸ் ஆஃப் பாடிஸ் இருக்கு. ஸோ அந்த ஆறால வந்து 7 வகையான ஒரு விஷயம் இருக்கு. அப்போ ஒரு பாடிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலர் இருக்கு. ஸோ இந்த 7 கலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை தான் இந்த ப்ரொடெக்ஷன் எனர்ஜின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நீங்க ஒருத்தர்கிட்ட போய் பேசும்போதோ, ஒருத்தவங்ககிட்ட போய் நீங்க கை கொடுக்கும்போதோ பழகும் போதோ, அவங்களோட எனர்ஜி உங்களை பாதிப்புக்குள்ள உண்டாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இப்போ நீங்கள் இன்னொருத்தர் நபர்கிட்ட நீங்க போய் பேசுறீங்க, உங்களோட எனர்ஜி சூப்பராக இருக்கு அப்படின்னா, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பர்சன் வந்து ரொம்ப சூப்பராக உணர்வாங்க. அப்போ ஏன் சில பேர் வந்து சொல்லுவாங்க, அவர்கிட்ட போனாலே ஒரு மாதிரி சூப்பரா இருக்குடா, என்னன்னு தெரியல, அங்கே போனாலே ஒரு மன அமைதி கிடைக்குது அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, உங்களோட ஆறா உங்களோட எனர்ஜி லெவல் அந்த ஆன்மீக ஆற்றல் அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட எனர்ஜி லோவா இருக்கு அப்படின்னும் போது அதையும் நம்மளை பாதிக்கும். அப்போ நம்மளோட எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது பிரச்சனை இருக்காது, இருந்தாலும் அவங்களோட ஆற்றல் நிலை நம்மளோட ஆற்றலையும் குறைக்கும். அப்போ இந்த மாதிரி ஆற்றலை குறைக்குது அப்படின்னும் போது எப்படி இதை நான் சரியாக பாதுகாத்து வச்சுக்கிறது, என்னோட ஆன்மீக ஆற்றலை எப்படி நான் பாதுகாத்து வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நல்ல நல்ல விஷயங்களை பேசணும். இந்த நீங்கள் சக்தி வாய்ந்த வார்த்தைகள்னு சொல்லி சொல்லுவாங்க, அதை சக்தி வாய்ந்த வார்த்தைகளை பேசணும். என்ன சக்தி வாய்ந்த வார்த்தைகள், என்ன அது மந்திர உச்சாரணங்களாக இருக்கலாம், இல்லை மந்திரம் போல சில வார்த்தைகளாக இருக்கலாம், அன்பு, இந்த கருணை, அதே மாதிரி ஓம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அமைதி, சாந்தி, இந்த மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைகளை உங்களோட வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களோட அந்த எனர்ஜி மிகப்பெரிய லெவலில் இருக்கும், டவுன் ஆகாது. அப்படியே டவுன் ஆனாலும், எனர்ஜி டவுன் ஆனாலும் ரீகெயின் ஆகிக்கும், திரும்ப ரீசார்ஜ் ஆகிக்கும். அப்போ என்ன, அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நல்ல விஷயங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்ற ஆராய்ச்சிலாம் கூட அப்போ இல்லை, ஏதோ நல்ல விஷயத்தையும் பேச சொல்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்றதுக்காக அந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்போ நல்ல நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தும் போது, இதை தான் வள்ளல் பெருமானும் சொல்லுவார், ஒரு விஷயத்த வந்து நெகட்டிவாக சொல்லாதீங்க, பாசிட்டிவாக சொல்லுங்கள்.
அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வேண்டும் வேண்டும் கூட ஒரு விஷயத்தில் மாற்றிருப்பார். அப்போது ஒரு தவறான ஒரு விஷயத்தை மாற்றி ஒரு நல்ல முறையான சில வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அந்த ஆற்றல் நிலை என்பது பெருகுது. அப்போ அதனால் நல்ல விஷயங்களே பேசுறது, சக்தி வாய்ந்த வார்த்தைகளை பேசுறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏதோ ஒரு வகையில் இந்த மனம் அப்படின்றது பாதிப்புக்குள்ளாகிட்டு தான் இருக்கும். இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு பொறாமை குணம் வரும், மற்றவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா மன சஞ்சலப்படும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், இந்த அவுட்டில் நடக்கக்கூடிய விஷயம் நம்மளோட இந்த இன்னர் செல்ஃபை பாதிக்கும் அப்படின் போது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் போது, கோபம் ஏற்படும் போது, மற்றவங்க மேலே ஒரு வஞ்சகமான உணர்வு ஏற்படும் போது, ஏதோ ஒரு தீய செயல்கள் அந்த மாதிரியான சில விஷயங்கள் ஏற்படும் போது, இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அந்த எனர்ஜி லெவல் பாதிக்கப்படும். அப்போ அதை நீங்கள் தற்காத்து கொள்றதுக்கு, பாதுகாத்து கொள்றதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் மூச்சை கவனமாக ஏற்றி இறக்கணும். பொறுமையாக மூச்சை ஏற்றி பொறுமையாக மூச்சை இறக்கணும். இப்படி நீங்கள் ஒரு 10 முறை 20 முறை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது அந்த ஆற்றல் உங்களுக்குள்ளே பாதுகாக்கப்படும், எனர்ஜி ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இது எப்போ நீங்கள் கவனத்துடன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, இந்த மூச்சு மேலே எப்போ ஒரு கவனம் வந்து அந்த மூச்சில் இருக்கக்கூடிய கவனத்தை முழுமையாக நீங்கள் கவனித்து பண்ணும்போது அந்த ஆற்றல் என்பது அங்கே பெருகுது. இது மிகப்பெரிய ஒரு சீக்ரெட். இது அது வந்து மூச்சில் எப்படிங்க ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா, மூச்சு தான் சகலமும். இந்த மூச்சை நீங்கள் கவனித்து அந்த மூச்சை அறிந்து விடும்போது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் அந்த எனர்ஜி அங்கே ரைஸ் ஆகும், மிகப்பெரிய லெவலில் நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படுவீங்க. அப்போ மூச்சை ஏற்றி பொறுமையாக மூச்சை விடணும். அப்போ இது செகண்டு விஷயம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் எந்த லெவல்லையும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு சில பயிற்சிகள்லாம் சொல்லப்படும். எப்படின்னா இமேஜினேஷன், ஸோ கற்பனை பண்ணிவிட்டு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்னென்னா, ஒரு இப்போ முட்டை விடுறோம் அப்படின்னா, அந்த சோப்பு நுரையிலேருந்து ஒரு முட்டை விடுவோம் இல்லையா, முட்டை விடும்போது எப்படி இந்த முட்டை வந்து ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு மாதிரி கலராக ஒரு அந்த 7 நிறம் அப்படி கலந்த மாதிரி அப்படி போகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு பபிளில் உங்களை சுற்றி கற்பனை பண்ணிவிட்டு அது வந்து காஸ்மிக் கூட கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு உங்களோட எனர்ஜி முழுவதும் அந்த 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 பபிள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத திங்க் பண்ணிக்க சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படி பண்ணிவிட்டு அந்த சுற்றி உள்ள ஒரு கலர் என்னவா இருக்கணும் அப்படின்னா, கோல்டன் கலரில் இருக்கணும். இது வந்து கோல்டன் கலர் அப்படின்றது வந்து இந்த காஸ்மிக்கோட ஒரு கலராக கற்பனை பண்ண சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படி கற்பனை பண்ணிவிட்டு நான் நல்லா ப்ரொடெக்டாக உணர்றேன் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி அடுத்த கலர் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிங்க் கலரை வந்து கற்பனை பண்ண சொல்லி சொல்லுவாங்க. பிங்க் கலர் வந்து லவ்வை சார்ந்தது. அப்போது அந்த பபுள் வந்து பிங்க் கலரில் ஃபீல் பண்ணிவிட்டு அந்த அன்பு உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்குது அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணணும். இந்த அன்பை வந்து நீங்கள் முழுவதுமாக மற்றவர்கள்ட்ட காட்டுறீங்க அப்படின்றத ஃபீல் பண்ணணும். மூன்றாவதாக ப்ளூ கலரை திங்க் பண்ணிவிட்டு ஒரு ஹீலிங், அதாவது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பல வகையான பாடி ஹீல் ஆகுது அப்படின்றத ஃபீல் பண்ணிவிட்டு ப்ளூ கலரை வந்து திங்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரெட் கலரை திங்க் பண்ணும்போது எனர்ஜி லெவல் கரெக்டாக இருக்குது அப்படின்றத திங்க் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ பபிளில் கற்பனை பண்ணிவிட்டு அந்த பபிள்ஸ்குள்ளே நீங்கள் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சில சில கலர்களை மாற்றி இமேஜினேஷன் நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ அது மூன்றாவது விஷயம். ஸோ அப்போ இந்த நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயற்கையிடம் இருந்து எனர்ஜியை பெற்றுக்கொள்வது. எப்படி இந்த இயற்கையிடமிருந்து எனர்ஜி பெற்றுக்கொள்வது அப்படின்னா, எல்லா இடத்துல இருந்தும் எனர்ஜி உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. அதை சரியாக நம்ம எடுத்துக்கிறதுக்கு தெரியணும். அதை கவனத்துடன் பார்த்தா அது என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு புரியும். இப்போ இயற்கையுடன் சார்ந்து இருக்கும்போது, இப்போ நீங்கள் ஒரு கடல் சைடு போகிறீங்க, இல்லை பார்க்கு சைடு போகிறீங்க, இல்லை ஏதாவது மலை பிரதேசங்கள் சைடு போகிறீங்க அப்படின்னா, இது எல்லாமே இயற்கையை சார்ந்ததாக இருக்கும். இப்போ அருவி சைடு இருக்கும்போது, ரிவர் போகும்போது, இந்த மாதிரியான விஷயங்கள் பக்கத்துலலாம் நீங்கள் போகும்போது உங்களை முழுவதுமாக நீங்கள் கவனிக்கும் போது அந்த ஆற்றல் நிலை என்பது பெருகும். அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் தியானத்தை மேற்கொள்ளும் போது அந்த ஆற்றல் நிலை என்பது பெருகும். இப்போ அதனால தான் போய் கடல்கிட்ட உட்காரும்போது உட்காந்து தியானம் பண்ணுவாங்க, ரிவர் பக்கத்தில் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு மவுண்டெயின் சைடு போயிட்டீங்க அப்படின்னா அந்த மலை பிரதேசங்களில் உட்காந்துலாம் தியானம் பண்ணுவாங்க. இது எல்லாமே இயற்கையிலேருந்து அந்த எனர்ஜி உங்களோட பாடிக்கு போய் முழுவதுமாக அந்த எனர்ஜி ஒரு டிரான்ஸ்ஃபார்மாகவே நீங்கள் இருப்பீங்க. அந்த ஆற்றல் என்பது உங்களுக்குள்ள மிகப்பெரிய லெவலில் இருக்கும். அப்போ அந்த ஆன்மீக ஆற்றல் ஆல்ரெடி உங்களுக்குள்ளே இருக்கும்போது அது எந்த ஒரு களங்கமும் இல்லாமல் நான் ஒரு நல்ல முறையில் செயல்படுறதுக்கும் இது வழிவகை பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த நடந்து போகும்போது, இப்போ இந்த தரையில் நீங்கள் கால் வச்சு நடந்து போகும்போது அந்த கீழேருந்து எனர்ஜி வந்து, இந்த பூமியிலேருந்து இந்த எனர்ஜி வந்து உங்களோட உடல் முழுவதும் பரவுறதை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது அங்கே எப்படி போயிட்டுருக்குன்றது உங்களால் கவனிக்க முடியும். அப்போ இந்த இயற்கையிலிருந்து சில எனர்ஜியை அங்கங்கே போகும்போது நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளோட உடம்பை சுத்தப்படுத்துறது.
நம்மளோட உடம்பை எப்படி சுத்தப்படுத்தணும் அப்படின்னா, இரண்டு வருடத்திற்கு இரண்டு முறை வந்து கடலில் நீராடுவது அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா உப்பு தண்ணிக்கு இந்த ஆறாவை கிளென்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்பிரிச்சுவலான எனர்ஜியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்பது ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, போய் கடலில் நீராடுங்க, அட்லீஸ்ட் 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது இல்லை வருடத்திற்கு ஒரு முறையாகுது நீங்கள் இந்த மாதிரி போய் கடலில் நீராடும் போது அந்த ஆறால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான சில எனர்ஜிஸ்லாம் வெளியே போகும் அப்படின்றது. சரிங்க, என்னால் கடலில் நீராடுறதுக்கான ஒரு சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, எப்சம் சால்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த எப்சம் சால்ட்டு வாங்கி நீங்கள் போட்டு தண்ணியில் குளிக்கக்கூடிய தண்ணியில் நீங்கள் போட்டு அட்லீஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது இல்லை 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது இல்லை என்னால் அப்பப்போ பண்ண முடியும் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் பண்ணலாம். அது சிறப்பு தான், இத்தனை வாட்டி தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. எந்த அளவுக்கு அப்பப்போ இந்த உப்பு தண்ணி நம்ம உடம்புல படுதோ அப்போல்லாம் அந்த ஆரா அப்படின்றது கூடியது கிளென்ஸ் ஆகும், உங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் பாடி இந்த ஸ்பிரிச்சுவல் ஆற்றல் வந்து உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்தந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கும் போது மிகப்பெரிய லெவலில் உங்களோட ஆன்மீக முன்னேற்றம் என்பது இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏதோ நம்ம ஸ்பிரிச்சுவலாக கனெக்டடாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிப்பதன் மூலமாக பல விஷயங்கள் மாறும். ஸோ அந்த மூச்சை ஏற்றி இறக்கணும்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த மூச்சை ஏற்றும் போது இந்த இயற்கையிலிருந்து ஒரு எனர்ஜி என்னோட உடம்புக்குள்ளே போகுது அப்படின்றத ஃபீல் பண்ணி, இரண்டாவதாக மூச்சை வெளியே விடும்போது எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான எனர்ஜிஸ் எல்லாமே வெளியே போகுது அப்படின்றத ஃபீல் பண்ணணும். என்னங்க எல்லாமே ஃபீல் பண்ணுறதானா அப்படின்னா, எல்லாமே ஃபீல் பண்ணுறதா தான் இருக்கும். நீங்கள் அப்படி கற்பனை பண்ணுங்க, அப்படி கற்பனை பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, அப்படி கற்பனை பண்ணும்போது அந்த விஷயம் அங்கே நிகழும். அது கற்பனை மட்டுமாகவே இருக்காது, அது நிச்சயமாக நிகழும். இப்போ நீங்கள் இந்த பிராணிக் ஹீலிங்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்ணுவாங்க, இங்கேருந்து அங்கே பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணுவாங்க, ஆனால் அங்கே ஆட்டோமேட்டிக்காக அது நிகழும். என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் கற்பனை பண்ணுறீங்களோ அது உடம்புல செயல்பட ஆரம்பிக்கும். இந்த எனர்ஜி இங்கேருந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அங்கேருந்து அந்த எனர்ஜி அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நீங்கள் கற்பனை பண்ணுறது மூலமாக தான் அனைத்து விஷயத்தையும் நடத்த முடியும். நீங்கள் இமேஜினேஷனும் சும்மா சாதாரணமாக நீங்கள் நினச்சிடாதீங்க, மிகப்பெரிய லெவலில் அது வேலை பார்க்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுவதன் மூலமாக உங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த ஆற்றலை மிகப்பெரிய லெவலில் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம், அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம், அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.